Nang. கவன் சாப்பிட்றீங்களா? பிரைட்னஸ் வச்சா பீச் தெரியாது, பிரைட்னஸ் குறைச்சா நான் தெரிய மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். பாய். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, செரினிட்டி பீச்சில் இருக்கோம். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது, ஆனால் பாண்டிச்சேரியிலேருந்து தான் பக்கம், கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி தான். அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீ ஷோரில் இருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போய் பார்த்தாக்கா செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ, வீட்டில் எப்படி கிச்சன் இருக்குமோ அதேமாரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஆனால் நல்லா சூப்பராக சமைக்கிறாங்க, அதனால் உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க. நிறையா சீ ஃபுட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். வீக்கெண்டில் வந்து நிறையா ஃபுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு ஓகே. நம்ம கேட்ட ஃபுட்டெல்லாம் அப்படியே வாங்கிட்டு டேபிளில் அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே எனக்கு பின்னாடி பீச் இருக்குது, நல்லா அப்படியே அந்த ஈரமான காற்றை அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு நாங்கள் சாப்பிட போகிறேன். வெயில் இன்றைக்கி செம வெயில் தான், பா நல்ல வெயில் டைமில் கரெக்டாக மணி இப்போ ரெண்டு இருக்குமா, மணி ரெண்டு மணி ஆகுது இந்த டைமில் வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா போய் குளிக்கலாம். பாருங்க அப்படியே பீச்சை காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பின்னாடி பாருங்க பீச், அப்படியே முன்னாடி பாருங்க. நான் இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறமா ஒரு ரெண்டு ஐல மீன். இது ஐல மீனுன்னு சொல்லுவாங்க, காணாங்கத்த மீனுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்குட் இருக்கு, கனவா ஸ்குட்டே, கனவா கடம்பா. பிராகி ஸ்குட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் இருக்கு, இறால் ஃப்ரை. அப்புறம் இது கூட ரசம் இருக்கு, முக்கியமாக மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்புல பாருங்கள், மீன் ஒரு பீஸ் இருக்கே, அப்படி ஊற்றுமா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பீஸும் இருக்கே, முருங்கைக்காய், முருங்கைக்காய் மீன் குழம்பு. பாப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், அப்படியே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அந்த கேக்கு ஒன்று இருக்கும்ல, அப்படியே மேலே ஏதோ ஒன்று ஊற்றும் போது அப்படியே உடச்சிட்டு போவோமே, அந்த மாதிரி சோறு உடச்சிட்டு போகுது குழம்பு ஊற்றும் போது செம்மையாக இருக்கு. அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமா, சூடாக தான் பாருக்கு. ஆஹா, அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவர் நல்லா வருது. முருங்கைக்காய் மீன் புளிக்குழம்பு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க, காரசாரமாக. நீங்களும் இந்த பீச்சு பக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குது. நல்லா இந்தமாரி ஒரு கிளைமேட்டில் வந்து இதுமாரி சாப்பிட்றது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆ, அப்புறம் வந்து இறால் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இறால் வா, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா பட்டாசாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுருக்காங்க. மசாலா வந்து இவங்களாக வச்சுருந்த மசாலா தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. மீனுக்கு ஏற்கனவே மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்து கண்ணு முன்னாடியே அதில் மசாலா போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இவங்களுக்கு ரொம்ப பெரிய பாராட்டே தரலாம். மீன் செமங்க வேற லெவலில் இருக்கு, மேலே மொறு 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 மொறுன்னு இருக்கு. தோசை கல்லில் போட்டு வேக வச்சுருந்தாங்க, நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளார சாஃப்டாக இருக்குது,
மீன் சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. பேசிக்கிட்டே நம்ம மட்டும் அடிச்சுட்டு இருக்கேன். பேசிட்டே எப்படி சாப்பிட்றேன், பேசாம எப்படி சாப்பிடுவேன். கடல் காத்து ஒரு பக்கம் அருமையா, சில்லுன்னு காத்து. இவ்வளோ வெயிலையும் நான் கொஞ்சம் சில்லுன்னு காத்து வருது, கொஞ்சம் நீராவியும் கலந்து வருது. மீன் வேற லெவலில் இருக்குது. இந்த ரெண்டு மீன் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. உங்களுக்கு பத்தாதுன்றது தான் அந்த கடலுக்கே தெரியுமே. மீன் அல்டிமேட் தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. முக்கியமாக முள்ளு இந்த மீன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். அரே வா. மீனோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பாருங்க, இந்த மீன் மசாலா என்ன சூப்பராக இருக்குங்க. குழம்பு மசாலா விட மீன் மசாலா நல்லா இருக்குது, இன்னும் செம டேஸ்டாக இருக்குது. மீனோட சேர்த்து சோறு சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ சோறு இன்னொன்று, சாப்பாடு இன்னொன்று சொல்லியிருப்பா. பத்தாவது கண்டிப்பாக இன்னொரு சாப்பாடு வேணும். அடுத்தடுத்த இடம் போகணும் தான், இருந்தாலும் இன்னொன்று சாப்பிட்டுக்கிறேன் நான், பார்த்துக்கலாம். ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை சொல்ல மறந்தாச்சு. சொல்லிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி சொல்லல, அதான் அதான் தெரியும் தெரியும், அதுதான் நீங்கள் பண்ணிக்கிறது. அது பட்டாசு, இது நாட்டு விடியா மசாலா. அப்படியே சும்மா அப்படி எப்படி அள்ளி போட்டாங்க, ஆனால் கரெக்டாக போட்டிருக்காங்க எப்படின்னு தெரியல. கைப்பக்குவம், கைப்பக்குவம், அம்மாவின் கைப்பக்குவம் அப்படி தான் இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நான் சாப்பிட்டு வரேன். குழம்பு மீன், குழம்பு மீன், குழம்பு மீனும் அதே தான், அதே மீன் தான். ஐல மீன், ஐல மீன் சோறு மாதிரி வருது. A few moments later. என்ன சாப்பாடு பலமோ, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு வாங்கி ரசத்துலயும் சாப்பிட்டாச்சு. ரசம் சூப்பரா இருந்துச்சு, இன்னும் ரெண்டு, அதனால காலை இன்னொரு கப்பு ரசம் வாங்கியிருக்கேன். ரசம் சூப்பரா இருக்கு, சூப் மாதிரியே இருக்கு. எலும்பெல்லாம் கிடக்குது. என்ன குழம்பு மொத்தமா ஊத்திட்டீங்களா? வலிச்சு நக்கியாச்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோ சிறப்பாக முடிஞ்சது, நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. இன்றைக்கி அப்படியே பீச் ஓரத்தில் அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டது, ஆனால் செமவே அடிக்குது. ஆ, போவோம் அப்படியே ஒரு எட்டு போயிட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். வெயில் அடிக்குது இல்லை, கொளுத்துது. ஆமாம், அலும்ப பார்த்தவன். ஓகே, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பாண்டிச்சேரி பீச்சுன்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் கடைசியாக இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது பாண்டிச்சேரி கிடையாது, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கு, ஆனால் இது விழுப்புரம் தான். விழுப்புரம் பீச், வா பாருங்க. அவன் கல்லாம் அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க, கல் அடிக்க தெரியும், அது நடக்கலாம் போல இருக்கு. ஆனால் இப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தனாக்கா டயர்டாயிடும். அடுத்தடுத்த இடத்துக்குலாம் நிறைய இடம் போக வேண்டியது இருக்கு, அதனால நான் வந்து இப்போட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுறேன். வா கடல் மாதா, இப்ப நான் குளிக்கிற மூட்ல இல்ல, அந்த போட்டை போய் பிடிச்சு ஈத்துட்டு வந்துடுவேன், அவ்வளவு வெறியா இருக்கு. சும்மா சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ சூப்பரா போச்சு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாண்டிச்சேரி மக்களே, உங்களுக்காக தான் இங்கே வந்து நல்லா ஊர் சுற்றி சுற்றின்னு சுற்றி வீடியோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஈட்டிங் சேனல் பேச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் மேலே கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.